हेलो स्टूडेंट्स वेलकम टू माय मैथमेटिक्स स्क्रीन यूट्यूब चैनल इन पाक 12th स्टैंडर्ड मैथ्स चैप्टर 2 कॉम्प्लेक्स नंबर्स पोलार फॉर्म ऑफ अ कॉम्प्लेक्स नंबर और कॉम्प्लेक्स नंबरोड़ पोलार फॉर्म अपडीना इन्नन पाक पोरो एर्कनवे और कॉम्प्लेक्स नंबर के रेक्टैंगुलर फॉर्म पातर को रेक्टैंगुलर फॉर्म एपड़ी इरुकों z equal to x plus iy इपड़ी एड़ुदनो ना इदुके पेर रेक्टैंगुलर फॉर्म नी पेर इन्द z वंदु नम्ब एदिलियाद सब्स्टिट्यूट पन्नी और ईक्वेशना कोंडु वरुवोम इल्लैया xy ल और ईक्वेशना कोंडु वंदोनाक अदु वंदु कार्टेशियन ईक्वेशन अप्डिनु सोल्वांग xy इन्वॉल्व आई इरुक्र अंद एक्सप्रेशनुक्कु पेर कार्टेशियन एक्सप्रेशन कार्टेशियन फॉर्म अप्डिनु सोल्वांग இப்போ xy இருந்தாக்க அதுக்கு பேரு கார்டீசியன் ஃபார்ம் அப்படிን பேரு x + iy அப்படினாக்க ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படிን பேரு சரியா இப்போ பாருங்க ரெக்டாங்குலர் ஃபார்ம வந்து நம்ம வந்து ஒரு கிராஃப்ல வந்து எப்படி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படினாக்க ரியல் ஆக்சிஸ் போடுறோம் இமேஜினரி ஆக்சிஸ் போடுறோம் இப்போ pங்கற ஒரு பாயிண்ட் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ட மட்டுமே வெச்சது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணப் போறோம் செகண்ட் குவாட்ரன்ட்னா இந்த வந்து கோஆர்டினேட்ஸ் வந்து மாறும் அத பத்தி நமக்கு கவலை கிடையாது இப்போ பாருங்க இது வந்து கார்டீசியன் அப்படிங்கறதனால x, y அப்படினு இந்த பாயிண்ட நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன் x அப்படினாக்க origin ல இருந்து இந்த பாயிண்ட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் நகந்துருக்கு அப்படிங்கறத x டிஸ்டன்ஸ் னு அர்த்தம் அதே மாதிரி origin ல இருந்து இந்த பாயிண்ட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் y டிஸ்டன்ஸ் நகந்துருக்கு அப்படிங்கறத இந்த y அப்படி சரியா சோ p of x, y அப்படிங்கறது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் கார்டீசியன் ஃபார்ம் அப்படினு அர்த்தம் சரி இப்போ நம்ம இதுக்கு போலார் ஃபார்ம் அப்படினா என்ன அர்த்தம் அப்படினாக்க இப்போ போலார் ஃபார்ம் எழுதும்போது நமக்கு இந்த x ஆக்சிஸ் y ஆக்சிஸ்லாம் போடாம ஜஸ்ட் இது வந்து ஒரு ஹரிசான்டல் லைன் இப்போ இந்த லைன்ல நான் ஒரு பாயிண்ட் இப்படி எடுத்துக்கறேன் இந்த பாயிண்ட்டை நான் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா இப்படி மூவ் பண்றேன்னு வெச்சுக்கோங்களேன் இப்படி மூவ் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு வந்து இப்போ மூவ் பண்ணி இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து வந்தாச்சு இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நகந்து நகந்து எந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துக்கு வந்தாச்சு சரியா அப்படி நகரும்போது எனக்கு இங்க என்ன ஃபார்ம் ஆகும் ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா அதே மாதிரி ஆரிஜின்ல இருந்து இப்ப இங்க இருந்து இந்த லைன் செக்மெண்ட் தான் நமக்கு என்ன இருக்கு இப்படி மூவ் பண்ணி இப்படி வந்திருக்கு சோ ஆரிஜின்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம r அப்படினு சொல்லுவோம் சரியா एक्चुअली இது ரேடியஸ் கிடையாது சர்க்கிள்னா தான் ரேடியஸ் இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் வந்து r அப்படினு எடுத்துக்கறேன் அதாவது ஆரிஜின்ல இருந்து இந்த p வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நான் r அப்படினு எடுத்துக்கறேன் இந்த ஹரிசான்டல் லைன்ல இருந்து இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாச்சு இல்லையா பாயிண்ட் அப்ப இங்க ஒரு ஆங்கிள் வந்து மேக் ஆகும் அந்த ஆங்கிள் வந்து தீட்டா நல்லா கவனிச்சுக்கணும் இது வந்து பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ் சரியா பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ்ல இருந்து தான் இந்த பாயிண்ட் மூவ் ஆகி ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது சோ அதனால ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல நான் ஆரோ மார்க் போட்டுருக்கேன் பாருங்க சோ தீட்டாவோட டைரக்ஷன் கண்டிப்பா இப்படி தான் இருக்கணும் சரியா சோ r உம் தீட்டாவும் இன்வால் அதாவது ஒரு டிஸ்டன்ஸும் ஒரு ஆங்கிளும் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால இது ரெண்டும் இன்வால்வ் ஆயிருந்தா அந்த கோஆர்டினேட்ஸ்க்கு பேர் தான் நமக்கு போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படிን பேர் ஆக்சுவலா இந்த r உம் x உம் ஈக்குவல் கிடையாது r உம் தீட்டாவும் இன்வால்வ் ஆயிருந்தது அப்படினு சொன்னாக்க ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு எக்ஸ்பிரஷன்ல r உம் தீட்டாவும் சேர்ந்து இருந்ததுனா அதுக்கு பேரு போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படினு பேரு போலார் ஃபார்ம்னு பேரு சரியா இப்போ இந்த r உம் தீட்டாவையும் வெச்சு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி வந்து போலார் ஃபார்ம் இந்த x + iy ஐ எப்படி நம்ம போலார் ஃபார்முக்கு மாத்த போறோம் அப்படிங்கறத தான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம் இப்போ பாருங்க அதே மாதிரி ஒரு x ஆக்சிஸ் ரியல் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு இமேஜினரி ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிட்டேன் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் நகர்றதுனால இந்த இடத்துல ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் அந்த ஆங்கிள் வந்து ஆன்டி கிளாக்வைஸில் இருக்கிறதுனால இப்படி நான் டைரக்ஷன் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து தீட்டா ஆரிஜின்லேருந்து இந்த பி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் நல்லா கவனிச்சுக்கணும் இப்போ இந்த எக்ஸ் கமா ஒய்யை வந்து நான் போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு மாற்ற போகிறேன் அது எப்படிங்கிறத பாருங்க சரியா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து எத்தனை டிஸ்டன்ஸ் நகர்ந்திருக்கு x டிஸ்டன்ஸ் நகர்ந்திருக்கு அதனால இந்த இடத்துல x னு வரும் அதே மாதிரி இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த பாயிண்ட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் நகர்ந்திருக்குனாக்க y டிஸ்டன்ஸ் நகர்ந்திருக்கும் அந்த y-ஐ தான் நான் இந்த சைடு போட்டுருக்கேன் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு சோ டெஃபினட்டா இது வந்து x உம் y உம் எப்படி ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுமோ அதே மாதிரி இதுதான் x இது y சோ இந்த இடத்துல டெஃபினட்டா நான் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னாக்க ரைட் ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரைட் ஆங்கிளுக்கு இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்குது வந்து ஹைபோடினியூஸ் அப்படினு சொல்லுவோம் இது நான் தனியா எடுத்து வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க சோ இப்படி இருக்கும் இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கும் சோ இது x இது y னாக்க இது வந்து நமக்கு ஹைபோடினியூஸ்னு தெரியும் பிதாகரஸ் தியரம் என்ன அர்த்தம் நமக்கு ஹைபோடினியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் னு வருமா இப்போ ஹைபோடினியூஸ் தான் r அப்படினு எடுத்துர்க்கேன் இப்போ இந்த r ஓட வேல்யூ வேணும் அப்படினாக்க r ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் னு வரும் சோ r ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும் ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து இந்த பி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ஆர்ங்கிறது வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப்
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது வந்து பித்தாகரஸ் தியரம் படியே நமக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த எக்ஸ் ஒய்யை வந்து போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் நம்ம ஏற்கனவே படித்தது தான். ஸோ எகெயின் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். இந்த இடத்துல தான் எனக்கு என்ன இருக்குன்னா தீட்டான்னு இருக்குது, சரியா? இப்போ வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ண போகிறோம். ட்ரிக்னாமெட்ரிக் எப்போவுமே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் அப்ளை பண்ண முடியும். அது முதல்ல நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ இப்போ நான் சைன் தீட்டா ஃபார்முலா எழுத போகிறேன். சைன் தீட்டாக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ் அப்படின்னு படிச்சிருக்கோமா. ஹைபாட்டினியூஸோட வேல்யூ வந்து ஆர், ஆர்னே நம்ம எடுத்துப்போம். ஏன்னா இந்த வேல்யூ வேண்டாம், எக்ஸ் ஒய் இன்வால்வ் ஆயிருந்தா அது கார்டீஷியன் ஃபார்முக்கு போயிடும். நமக்கு ஆர் தீட்டாவில் தான் வேணும். ஸோ ஆர்னு நான் எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ்னு தெரியும். இப்போ இந்த தீட்டா வந்து இங்கே இருக்குது. இப்போ ஸோ தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்க சைட் நமக்கு என்னது ஒய் தான், டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் நமக்கு என்னது ஆர். இப்போ நம்ம வந்து எக்ஸ் ஒய்யை தானே மாற்ற போகிறோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும்னா ஒய் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ஒய் கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன வரும்னாக்கா ஆர் சைன் தீட்டா அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் ஒய்யோட வேல்யூ எனக்கு என்ன வந்தாச்சு அப்படின்னாக்க ஆர் சைன் தீட்டா அப்படின்னு வந்தாச்சு, சரியா? அதே மாதிரி இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எங்கே இருக்குது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அப்படின்னாக்க இந்த மாதிரி அட்ஜசன்ட் சைட், தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க சைட். ஸோ அட்ஜசன்ட் சைட் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், காஸ் தீட்டா கண்டுபிடிப்போம் இல்லையா. காஸ் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ் அப்படின்னு வரும். அட்ஜசன்ட்டோட வேல்யூ வந்து எனக்கு எக்ஸு, எக்ஸ் பை ஹைபாட்டினியூஸ் வந்து ஆர், விச் இம்ப்ளைஸ் இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னிங்கனாக்க என்ன வரும், ஆர் காஸ் தீட்டா அப்படின்னு வரும், சரியா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேனாக்க ஆர் காஸ் தீட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எக்ஸ்னு வந்தால் அது ஆர் காஸ் தீட்டா, ஒய்னு வந்தால் அது ஆர் சைன் தீட்டா. ஸோ இதுக்கு பேர் தான் போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு பேர். இப்போ நம்ம என்னவா மாற்றியாச்சு, எக்ஸ் ஒய்னு இருக்கிறத ஆர் தீட்டாவில் வந்து ஒரு போலார் கோஆர்டினேட்ஸாக மாற்றியாச்சு. இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதுவோமா. ஸோ இசட் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன வந்திருக்கு, ஆர் காஸ் தீட்டான்னு வந்திருக்கு. ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒய்ங்கிறது வந்து ஆர் சைன் தீட்டான்னு வந்திருக்கு, இல்லையா? இப்போ இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது, ஆர் காமனாக இருக்குது, காமனாக வெளில எடுத்துட்டேன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ இதுதான் நமக்கு வந்து என்ன அப்படின்னாக்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்ம். ஸோ இதுதான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்ம். இப்படி தான் நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், எக்ஸ் ஒய்யில் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மேட்டுக்கு வந்து மாற்றணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் இந்த தீட்டாவோட கண்டிஷன்லாம் என்ன, பிரின்சிபல் ஆர்குமெண்ட்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.